ஃபேக்குக்கும் ஃபேக்ட்டுக்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம் வருது. ஆனால் ஃபேக் நியூஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதனால் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எல்லாருக்கும் தெரியும். 46 வருஷம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். எப்படி இத்தனை வருஷம் நம்ம சந்தோஷமாக வாழ முடிஞ்சது இல்லையா? இப்போ பல இடங்களில் நம்மளை வந்து சில இளைஞர்கள் ஒரு இந்த கல்யாணம் பண்ண உடனே சில பிரச்சனைகள் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒன்று டைவர்ஸ் ஆகிடுது, இல்லைன்னா ஹஸ்பண்டை பொண்டாட்டி போட்டுறா, இல்லைனா பொண்டாட்டி ஹஸ்பண்ட் போட்டுறான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அதை சால்வ் பண்ணி சந்தோஷமாக ஏன் வாழக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நாங்கள் 46 வருஷம் நானும் என் மனைவியும் வாழ்ந்திருக்கோன்னா எங்களுக்குள்ள பிரச்சனையே வரலன்னு சொல்ல முடியுமா? அப்பப்போ பிரச்சனைகள் வரும் இல்லையா? பிரச்சனைகள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை இல்லையா? பிரச்சனை இல்லைனாலும் வாழ்க்கை இல்லை. அப்படி பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி வந்து ஜாலியாக அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது? அதை போய் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா வாழ்க்கைன்றது நமக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வாழ்க்கையை நம்ம தினம் கொண்டாடணும்ல. கொண்டாடணும்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாட்டமாக வாழணும். அப்படி கொண்டாட்டமாக வாழணும்னா அது எப்படி? நம்ம அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். படத்தில் ஹீரோவுக்கு வில்லன் பியர். ஒரு படத்தில் வில்லன்றது என்னன்னு புரியல. இந்த காலத்தில் ஒரு வாழ்வியலை நம்ம படம் பண்ணுறோம், நாங்கள் உட்காந்து கற்பனையில் படம் பண்ணுறதில்ல. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இத்தனை வருஷம் நான் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேன். சில நண்பர்கள் வட்டாரம் இல்லை ரிலேஷன்ஸ் இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா அந்த ஒரு முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்படி சந்தர்ப்பத்துலலாம் எங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, என்னையும் என் மனைவியும், எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. அந்த கவுன்சிலிங் சொல்லும்போது சில இடங்களில் ஒரு முக்கியமான ஒரு நண்பர் பேரை சொல்லக்கூடாது, ரொம்ப தடபுடலாக கல்யாணம் ஆச்சு, 3 நாள் கல்யாணம் ஆச்சு, ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 12வது நாள் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி ரெண்டு இடத்துலையும் நாங்கள் போய் பேசி இப்படியே போய் 4 வருஷம் கழித்து திரும்பி சேர்ந்தாங்க. இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு பிரிந்த கணவன் மனைவி திரும்பி ஒன்றா வாழ்ந்து இன்றைக்கி அவங்களுக்கு 6 வயசில் குழந்தை இருக்குது. அங்கிள் ஆண்டின்னு நம்மகிட்ட வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும்ல. எங்கேயோ இருந்து அந்த பொண்ணு வருது, மாப்பிள்ளை எங்கேயோ இருந்து வர்றான் இல்லையா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறணும்ல. அதுக்குள்ளேயே அவங்களால முடியல. ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு அவங்களுக்குள்ள புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு நீ வேண்டாம் நான் வேண்டாம். இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமைன்னு இருக்குது, உண்மைதான் அது. முன்னாடிலாம் போடி வாடின்னு நம்ம பேசினோம்னா இப்போ ஒய்ஃபுக்கெல்லாம் சரிங்க மாமா அப்படிம்பாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. நீ அவங்கள என்னங்கன்னு கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களை என்னங்கன்னு கூப்பிட்டு பாருங்கள். நீ என்னடான்னு கூப்பிட்டா, என்னடின்னு கூப்பிட்டா அவன் என்னடான்னு கேட்க போகிறான். இதுதான் வாழ்க்கை, இன்றைய நடைமுறை வாழ்க்கை. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆரம்ப காலங்களில் 2-3 வருஷம் அந்த 2-3 வருஷத்தை தாண்டிட்டிங்கனாவே சந்தோஷமாக வாழலாம் லைஃப் பூரா. இதையெல்லாம் நம்ம சொல்கிறோம். அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த படத்தில் நான் சொல்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒளி மறைவு இருக்கக்கூடாது. எந்த தப்பு நடந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு இச்சை இருக்கும், அப்புறம் சரியாயிடும், அவன் உண்மையை சொல்லிட்டானே, இவன் நம்மகிட்ட உண்மையை சொல்லிட்டானே. அதையெல்லாம் வந்து இந்த
நம்ம படங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். எதனால கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள, இளைஞர்கள் இளைஞர்களுக்குள்ள எதனால பிரச்சனை வருது, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றத விளையாட்டாக ஜாலியாக அவங்க லைஃப் அவங்க வாழ்வே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டு நேர்மாறான ஒரு ஆட்டிடியூட் படைத்த ரெண்டு ஹீரோயின்ஸ். ஒன்று ரொம்ப ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன், ட்ரெடிஷனால் ஒரு பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அத்துல்யா, அது பேசும் ஹோம்லியா அப்படி இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டேட்ஸில் யூஎஸில் படிச்சுட்டு வர்ற ஒரு பொண்ணு, 18 வருஷம் இங்கே படிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு ஒரு 20 வயசில் இங்கே வரக்கூடிய ஒரு பொண்ணு, அவளுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே காதல்னால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிறாங்க. காதலுக்காக வர்ற போட்டின்னு வரும்போது நீயா நானா பார்த்துடலாம். இதுதான் படத்தினுடைய கதைன்னு கேட்டேன். இப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் இப்படி ஒரு மாடஸ்டான ஒரு கேரக்டர், ஆனால் காதல்னு வரும்போது அதை சின்சியராக எடுத்துக்கிட்டு இந்த காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவான். பார்க்குறதுக்கு தான் வந்து ஹோம்லியாக தெரியுது இந்த பொண்ணு வந்து அப்படின்னு நம்ம நினச்சோம்னா தப்பு கணக்கு போட்டுருவோம். காதலில் சக்ஸஸ் ஆகணும், காதலில் நம்ம கிடைக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் துணிஞ்சு பண்ணிடுவோம், அது ஒரு கேரக்டர், அதுதான் அத்துல்யா பண்ணியிருக்கு. இன்னொன்று ரொம்ப வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ரொம்ப லைட்டாக என்ன வேணாலும் எடுத்துக்கிடுவா, ஆனால் காதலில் மட்டும் விட்டு கொடுக்கும். பார்க்குறதுக்கு மாடனாக தெரியும், ஆட்டிடியூட் மாடனாக தெரியும், நாம் யுஎஸில் படித்தேன், யுஎஸ் கல்ச்சர் எனக்கு ஊறி போயிருக்கு, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு காதல்னு வரும்போது மட்டும் நோ, தட் இஸ் மை லைஃப், லவ் இஸ் மை லைஃப் அப்படின்னு ரெண்டு விதமாக சொன்னதுக்கு இந்த கேரக்டர் இந்த பொண்ணுக்கு சூட் ஆச்சு. அந்த பொண்ணு வைபவி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மாடர்னாக இருக்கும், ட்ரைலர்லேயும் பார்த்துருப்பீங்க.